السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله. எல்லாருக்கும் ஏக இறைவனாக இருக்கின்ற அல்லாவுக்கே புகழெல்லாம் குறித்து. இவ்வுலகத்தில் இறைவனால் அனுப்பப்பட்ட இறுதி திருத்தூதர், நிறைவான மா மனிதர், அகிலத்தின் அருள்கொடை அழகிய முன்மாதிரி, நம் உயிருக்கும் இனிய உத்தமர் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்து வாழ்கின்ற அனைத்து பெருமக்கள், லண்டன் நகரின் குறைதோனின் அல்ஹிதாயா குழுவர்களாகிய உங்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பு மருளும் சாந்தியும் சமாதானமும் சதா காலமும் பொழியட்டுமாக. அன்பு மிகுந்தோரே, புனித ரமலானில் பயணிக்கின்றோம். ஆம், இந்த சமுதாயம் மிகச்சிறந்த ஒரு சமுதாயம், ஹைர உம்மத். மண்ணில் தோன்றியிருக்கின்ற மக்களுக்கு சரியான வழிகாட்ட வந்த மிகச்சிறந்த சமுதாயம். குந்தும் ஹைர உம்மத்தின் ஊகரிஜத்தில் இன்னார். ஆம், அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த சமுதாயத்தின் அடிப்படையே உடைய சத்தியம், இந்த உண்மை. ஆம், அமெல்லாம் முஸ்லீமாக இருப்பதற்கே அந்த ரப்புல் ஆலமீனுக்கு நாம் காலமெல்லாம் நன்றி கூற வேண்டும். அதிலும் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தினராக அல்லாஹ் நம்மை ஆக்கியதற்கு நாம் இன்னும் ஏராள நன்றிகளை தெரிவிக்க வேண்டும். ஆம், இந்த புனித ரமலான் ஒரு உன்னதமான பண்பாட்டை நமக்கு புகட்டுகின்றது. அந்த பண்பாட்டின் அடிப்படையிலே தான் இன்றைக்கு உலகளாவிய அளவிலே வாழ்கின்ற முஸ்லீம் சமுதாயத்தினர்கள் புனித ரமலானை அவர்கள் அனுஷ்டிக்கிறார்கள். ஆம், இந்த ரமலானுடைய மகிமை ஒரு 5-6 வயது குழந்தைகள் முதல் வயது முதிர்ந்திட்ட பெரியவர்கள் முதியவர்கள் வரையிலான இளைஞர்களோடு கூடிய அனைத்து சமூகத்தினுடைய தரத்தினர்களுக்கும் ஒரு அற்புதமான உணர்வுகளை தந்து, அத்தனை பேரும் இந்த புனித ரமலானை நோக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால் உன்னதமான ஒரு பண்பாடு. ஆம், பாருங்க, ரமலான் வருகைக்கு முன்னாலேயே இந்த சமுதாயம் ரமலானை எதிர்கொள்கிறது. ஆம், பசித்திருக்க, தாகித்திருக்க, விழித்திருக்க இந்த சமுதாயம் தன்னை தயார்படுத்துகிறது. யார் யாரோ எதிர்க்கோ தயனை தயார்படுத்துகிறார்கள். அல்லாஹுடைய கடமையை ஆற்றுவதற்காக வேண்டிய இந்த சமூகம் எவ்வளவு பெரிய தன்னை தயாராக்குகிறது. இந்த சமூகத்தின் சகல அங்கத்தினர்களும், குழந்தைகள் தன் தாயை பெற்றோரை அலம்பிடிக்கின்றன. கண்டிப்பாக என்னை நீங்கள் சஹருக்கு எழுப்ப வேண்டும். 4 மணி நேரம் அதிகாலை வேளையிலே அயர்ந்து உறங்கக்கூடிய அந்த தருணத்திலே இந்த குழந்தை முன்னதாகவே இரவிலே சொல்லிவிடும், கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும், என்னை சஹருக்கு எழுப்ப வேண்டும். பெற்றோர் சொல்வார்கள், தாய் வேணாம்மா, உனக்கெல்லாம் நீ சின்ன பிள்ளை தானே. இல்லை, கண்டிப்பா அப்படி எழுப்பாவிட்டால் கூட அந்த தாய் அங்கு உணவு சமைக்கின்ற அந்த தட்டுமுட்டு சாமான்களுடைய அந்த சப்தம் கேட்டு எழுந்து விடுவார்கள். உருண்டு பார்க்கணும். அந்த அளவுக்கு இந்த சமூகத்தின் இறை கடமைகள் இளம் நெஞ்சங்களையும் ஈர்த்திருக்கின்ற வண்ணம். அதே போல பெரியவர்கள், பசி தாங்க முடியாத வயது முந்திட்டவர்கள், அவர்களும் அல்லாவுக்காக. ஆம், அல்லாஹ் சொல்ற அல்லாவுக்காக பசித்திருந்து, தாகித்திருந்து, விழித்திருந்து, தனித்திருந்து. இந்த அளவுக்கு காரணம், இந்த உலகம் ஒரு வழிப்போக்கனுக்கான தங்குமிடம்தான், ஒரு சாலை தான். நபிகளார் சொன்னதை போல, குன் ஃபி துன்யா கஅன்னக கரீம் அவ் காபிரி சபீல், இந்த உலகத்திலே ஒரு ஏழையைப் போல நீ வாழ்ந்து கொள். ஏழையைப் போல என்றால் ஒரு எளிமையான வாழ்க்கை, படுவுடவும் இல்லாத, பெருமை இல்லாத, அகந்தை இல்லாத, ஆணவம் இல்லாத வாழ்க்கை வாழ். உனக்கு செல்வம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், பழம் இருக்கலாம், இன்னும் வசதிகளும் வாய்ப்பும் இருக்கலாம்,
ஆனாளுடைய வாழ்க்கை. அதற்காக வேண்டி வாழ்க்கையை முற்றிலும் துறந்துவிடு என்று இஸ்லாம் சொல்லவில்லை. குழு வஷிரபு அல்லா துசி, நன்றாக உண்ணுங்கள் வருகுங்கள், ஆனால் வீண்வரையும் செய்து விடாதீர்கள், வரம்பு மீறி விடாதீர்கள். இஸ்லாத்தினுடைய போதனைதான். அதற்காக இந்த உலகத்தையே முற்றிலும் துறந்துவிடு என்று இஸ்லாம் சொல்லவில்லை. இஸ்லாத்தினுடைய தனித்துவம் இதுதான், அதாவது இந்த உலகத்தை முற்றிலும் துறந்துவிடும் என்று சொல்லவில்லை. மறுமைக்காக இந்த உலகத்தை துறந்துவிடு என்றோ, இந்த உலகிற்காக மறுமையை மறந்துவிடு என்றோ இஸ்லாம் சொல்லவில்லை. ரப்பன ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா, இறைவா இவ்வுலக வாழ்க்கையிலும் அழகிய வாழ்க்கையை, நிம்மதியான மகிழ்ச்சியான மன நிறைவான செழிப்பான வளமான வாழ்க்கையை, ஆகிரத்திலும் தான் நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாத்து ஒரு நிறைவான ஒரு துவாகி. புனித ரமலானில் என் இனியவர்களே கேட்க மறக்காதீர்கள், எப்போதும் கேட்பீர்கள். புனித ரமலான் அதிகபதியம் அனைத்து அம்சங்களை உள்ளடக்கிய ஒரு அற்புதமான ஒரு துவா தான் இந்த துவாவை கொண்டு. அதனாலே இந்த உலகை பொறுத்தவரை வேண்டும் தான். அதே போல் நபிகளா சொல்கின்ற போது பயணியைப் போல வழிப்போக்கனைப் போல பயணப்படுகின்ற வேளையிலே தங்கி போகின்ற ஒரு தங்கும் விடுதியைப் போல் இந்த உலகத்தை அழைத்துக்கொள். ஏனென்றால் இந்த உலகத்தில் நீ நிரந்தரமாக வாழ்ந்துவிட முடியாது. இந்த உலகிலிருந்து நீ பிரிந்து விடுவாய், அல்லது இந்த உலகம் உன்னை பிரித்து விடும். குர்ஆன் கேட்கும், யா அய்யுஹல் இன்ஸான் மா கர்ரக பி ரப்பிக்கல் கரீம் அல்லதீ கலக்கக. மனிதனே, அட இன்சானே, அல்லாஹ்வுடைய உன்னை சீராக சங்கையாக கண்ணியமாக படைத்துட்டேன், அந்த ரப்பை விட்டும் உன்னை மூழ்கடித்தது எது, அவனை மறக்கடித்தது எது, அவனுடைய கடமைகளை செய்யாமல் உன்னை தடுத்தது எது? இந்த உலகமா? இந்த உலகத்தின் பணமா, செல்வமா, செல்வாக்கா, பதவியா, பட்டமா, குலமா? உலகத்தின் இயக்கங்களா? நீ அல்லாஹ் சீராக படித்த மனிதனை சொல்வான், நிச்சயமாக மனிதரை நாம் அழகிய வடிவத்தில் கோலத்தில் நாம் படைத்தோம். மனிதன்தான் அஷ்ரஃபுல் மஹ்லூகார். மனிதன் குரங்கிலிருந்து வந்ததாக சொல்வார்கள் இல்லை, மனிதன் மனிதனிலிருந்தே வந்தான் வருகின்றான். மனிதன் இறைவனுடைய படைப்பு. இறைவன் இந்த மனிதனை தொடக்கத்திலே மண்ணிலிருந்து படைத்தான், மண்ணை மூலப்பொருளாக கொண்டு மனிதனை வடிவமைத்தான் இந்த ரப்புல் ஆலமீன். மற்ற விஞ்ஞானங்கள் சொல்வதைப் போல, சார்லஸ் டார்வின் சொல்வதைப் போல அல்ல, அது பொய்ப்பிக்கப்பட்டிருக்கலாம். ஆம், குரங்கிலிருந்து குரங்குதால் வருமே அன்றி மனிதன் எப்படி வர முடியும்? குரங்கின் சாயலை போல மனித தோற்றங்கள், அவருடைய தலை, கை, விரல்கள் இருப்பதாலே அந்த குரங்கிலிருந்து மனிதர் வந்தவாக சொல்வது மிகவும் ஒரு குளறுபடியான கதைக்கு உதவாத தத்துவம் என்பது பின்னாடி வந்தவர்கள். இன்னும் சிலர் மனிதன் பண்டிலிருந்து தோன்றினான். இஸ்லாம் தான் சொல்லுகிறது மனிதன் புனிதன். மனிதன் பாவத்தின் சின்னமல்ல. உலகத்திலே பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் பரிசுத்தமாக தூய்மையாக பிறக்கிறார். யாரோ சிந்திய பாவத்திற்கான விலை கொடுப்பவராக மனிதன் பாவத்தின் சின்னமாக வரவில்லை. இஸ்லாம் இருக்கு, இஸ்லாம் யாருக்கும் எதிரான ஒன்றில்லை, எவருக்கும் எதிரான கருத்துக்களை கூறவில்லை. இஸ்லாம் சத்தியம், அல் இஸ்லாம் ஹக்குன், இஸ்லாம் உண்மை. இஸ்லாம் தான் எல்லாவல்ல ஏக இறைவனாலே மனிதனுக்கு தரப்பட்டது, மனிதனுக்காக தரப்பட்ட ஒரு மார்க்கம் இஸ்லாம். இதுதான் நான் போட்டு உங்களுக்காக தந்த பாதை. இஸ்லாம் தான் நான் போட்டு காட்டிய பாதை. உங்கள் பாதம் பதித்து நீங்கள் பயணப்பட வேண்டிய ஒரு சரியான சீரான ஷரியத்துடைய பாதை. உலகிற்கு சொந்தமானது, உலக மக்களுக்கு சொந்தமானது, அறிவு ஜீவிகளுக்கு சொந்தமானது, சிந்தனையாளர்களுக்கு சொந்தமானது. அதனாலதான் இந்த புனித ரமதானிலே நம்மவர்கள் முஸ்லீம்கள், ஏன் சில முஸ்லீம் அல்லாத அன்பர்கள் கூட இந்த புனித ரமதானிலே நோன்பிருப்பதாக நம்முடைய நம்மிடத்திலே சொல்லுவார்கள். ஏன் நோன்பு என்பது அனைத்து மக்களையும் ஈர்த்திருக்கிறது.
இஸ்லாம் மனிதகுல மார்க்கம். மனிதகுல சமத்துவம், சகோதரத்துவம், சாதிவீகத்தை, மனித நேயத்தை இஸ்லாம் புகட்டுகிறான். அதன் விளைவுனாலே இஸ்லாம் அனைவராலும் ஈர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் சகரு வேளையிலே நேரத்திலே உண்டுகின்ற கொஞ்ச உணவு, விடிய காலை 4 மணிக்கு என்ன உண்டு விடப் போகிறீர்கள்? எவ்வளவு சுவையான பிரியாணியாக இருக்கட்டும், குருமாவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், சாப்பிட முடியுமா? நன்றாக அசந்து தூங்குகின்றவனை எழுப்பிட எந்திரா என்று சொல்லி உனக்கு பிரியாணி இருக்கிறோம். யாருக்கடா வேண்டும் உன்னுடைய பிரியாணி? நீ வென்றவன் என ஒரு ஏழை கூட தட்டி கழிப்பான். அதைவிட அவனுக்கு உறக்கம் தான் பெரிதாக தெரியுதாலே. ஆனால் இஸ்லாம் பார்த்தீர்களா, உறங்க வேண்டிய நேரத்திலே உறங்க வைத்து, விழிக்க வைத்து, விழிக்க வேண்டிய நேரத்திலே உறங்க வைத்து, உள்ள வேண்டிய நேரத்திலே பசிக்க வைத்து, பசித்திருக்க வேண்டிய நேரத்திலே உள்ள வைத்து, எவ்வளவு அற்புதமான அதிசயங்கள். நபிகளா சொன்னூர பறக்கா, நீங்கள் சகர் வேளையில் கொஞ்சம் உண்ணுங்கள். சகர் வேறு அந்த உண்ணுகின்ற உணவிலே அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கிறது, அதில் அருள் வளம் இருக்கிறது. எவ்வளவு அற்புதமாக சொல்லாத பார்த்தீர்களா? அதனாலே என் இனிய சகோதரிகளே, அல் ஹிதாயா குழுவினர்களே, நீங்கள் ஒருபோதும் சகரை மிஸ் பண்ணி விடாதீர்கள். உண்மையிலேயே சகர் நேரத்தை நீங்கள் இழந்து விடாதீர்கள். சிலர் இரவிலே இணையிலே விழித்திருந்து வாட்ஸ்அப் போன் அதையெல்லாம் பார்த்துவிட்டு அவர்கள் ஏதோ சாப்பிட்டு விட்டு உறங்கி சுபுகை வாழ்வுழுத்துகின்ற எத்தனையோ பேரை பார்க்கிறோம். சகர் எங்கு போய்விட்டது? சகரை மட்டுமல்ல, சுபுகுக்கும் அவர்கள் வாழ்வுழித்து விடுகிறார். அதனால் அந்த நேரம், அந்த கொஞ்ச உணவு அன்றைய பகல் முழுவதுமான 14 மணி நேரத்தை அது தக்க வைக்கிறது. அதனால்தான் இனியவர்கள் அம்மா ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பை தந்திருக்கிறார். புனித ரமலானை நாம் பண்படுத்துவோம். புனித ரமலானில் நாம் இனிமையாக இருப்போம். அல்லாஹ்வுக்கு நமக்கு இடையிலான நெருக்கத்தை உருவாக்குவோம். புனித திருமறை குர்ஆனை ஓதுவது, குர்ஆனை படிப்பது, அல்லாஹ்வை துதிப்பது, திக்ர் செய்வது, அந்த உணர்வின் அலைகள் நமக்கிடையிலே நாம் பகிர்ந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு நமக்கு இடையிலான அந்த உறவு பாலத்தை வலுப்படுத்துவது, இப்படித்தான் என தெரியுமா? கடந்து விடாதீர்கள். நோன்பின் நோக்கமே லஅல்லக்கும் தத்தகூன். நோன்பின் மூலமாக, நோன்பு நோன்பாக இருந்தால் அதன் மூலமாக உங்களை நீங்கள் தூய்மையாக்கிக் கொள்ள முடியும். முத்தகீன்களாக, இறையச்ச மிகுந்தவர்களாக நீங்கள் ஆகக்கூடும் என்று அருள்மொழி அல் குர்ஆன் அல் பக்ரா எடுத்து காட்டுகிறது. அப்துல் ஆலமீன் நம்ம பண்பாட்டை பேசுகின்ற எனக்கும் கேட்கின்ற உங்களுக்கும் அனைவருக்கும் தந்துள்வானாக என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறேன். வாழ்த்துக்கள் இனிய அன் பண்பாளர்களே, உங்களுடைய அறப்பணிகள் நடக்கட்டும், தொடரட்டும். அல் ஹிதாயா குழுவுடைய அறப்பணிகள் மாஷா அல்லாஹ் உலகளாவிய அளவில் இருக்கின்ற அந்த இயக்கங்களுக்கெல்லாமான ஒரு முன்மாதிரியாக உங்களை நான் பார்க்கிறேன். நான் நேரில் உங்களை வந்து பார்த்தவன். உங்களுடைய சேவையை தெரியும். இருக்க இருக்க உங்களுடைய சேவை வளர்ந்து கொண்டு வருகிறது. அல்லாஹ் உங்களுக்கு அல்புரிவார். காரணம், உங்களிடத்திலே இஹ்லாஸ் இருக்கிறது, உங்களிடத்திலே தக்வா இருக்கிறது, உங்களிடத்திலே உண்மையான சேவை மனப்பான்மை இருக்கிறது. அல்லாஹ் உங்களையும் உங்கள் அமைப்பையும் மிகச்சிறந்த வகையிலே அவன் உலகுள்ளவல்லவும் அவன் சிறப்பாக்குவான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாலைகளில் காடுகளில் பணிவர்ந்த நாடுகளில், பாலைகளில் காடுகளில் பணிவர்ந்த நாடுகளில், சோலைகளில் தீவுகளில் சொல்லாட்டு அல்லாஹி அருள்வாய். அன்பு நெஞ்சங்களே, எனக்காக துஆ செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.